ஹாய், உங்கள் எஸ்ஏ சந்திரசேகர் பேசுகிறேன். நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நடக்கும். சமீப காலமாக நடந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நான் ரொம்ப எப்போவுமே ஒரு ஆக்டிவான எனர்ஜியான பர்சன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடந்த 2-3 மாதங்களாக ஒரு மாதிரி எனக்கு ஒரு டல்லான ஒரு ஃபீலிங், ஒரு எனர்ஜி குறைவாக ஆகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. உடனே டாக்டரை போய் பார்த்தேன். அவர் ஸ்கேன் எடுக்க சொன்னார். ஸ்கேன் எடுத்தோம், உடனே ஏதோ அதில் ஃபைண்டிங் கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாரு. ஒரு 2 நாளில் டிசைட் பண்ணிவிட்டு நேற்று சர்ஜரி முடிஞ்சு இன்றைக்கி ஹாப்பியாக உட்காந்துருக்கேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படி போனோம்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். இல்லைன்னா இப்போது ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னு நான் உட்காந்தேன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன். அதையே நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சரி நமக்கு ஏதோ ஒன்று நினச்சி நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் உடனே வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னார். அது ஒரு நல்ல விஷயம். எடுக்க சொல்லிட்டு அதை உடனே வந்து என்ன டிஃபெக்ட் கண்டுபிடிச்சார், அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சில டாக்டர்ஸ் வந்து அதை மிஸ் பண்ணிடுறாங்க, உடனே டயக்னோஸ் பண்ணுறதில்ல. டயக்னோஸ் பண்ணி உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னார். சர்ஜரி அழகாக நேற்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம். மீதி இருக்கிற நாட்களை நான் வந்து இன்னும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம். இப்படி அத்தனையும் நம்ம நல்ல விஷயமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி திரும்பி கிடைக்கும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதை நான் யாருக்கு அட்வைஸாக சொல்ல, இதையும் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். வணக்கம்.